எல்லோருக்கும் வணக்கம். தேவையில்லாம நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை கரடிகள் இறக்கி விட்டதெல்லாம் பார்க்குது. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் 42 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்கு. கடந்த ஒரு வாரமாவே ஒரே சண்டை கரடிகளுக்கும் காளைகளுக்கும். இதுல முக்காவாசி வந்து காளைகள் தப்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி மார்க்கெட்டை மேல் நோக்கி நிறுத்திருக்கலாம் பார்க்குது. பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், மறந்துடாதீங்க. நம்ம ஆர்பியினுடைய பாலிசி அவுட்கம் இருக்கு, எப்படியும் ரேட்டை அன்சேஞ்ச் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பட் இருந்தாலும் ஆர்பியினுடைய மீட்டிங் அவுட்கம்னால ஒரு முக்கியமான ரேஞ்ச், இந்த வாரத்தினுடைய ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் சரிதான், பிரேக் டவுன் பண்ணாலும் சரிதான், பட் அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு நாளைக்கு. ஸோ ட்ரேடிங் பண்றவங்க பார்த்து சூதானமா இருங்க. இந்த வாரத்தில் ஒரு நல்ல மூணு ஃபேமஸான ஷேருக்கு வந்து சப்போர்ட் லெவலில் வந்து உழுந்திருக்கான். அதில் இந்த ரேணுகா எஃப்ஏசிடி ரெண்டு கம்பெனியும் 10% 20% எல்லாம் ஒரே நேரத்தில் ஏறக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்கள். இந்த தடவை மேபி ரேணுகா சுகர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், அவனுடைய ஒரு வருஷம் சப்போர்ட் அப்படின்றது எடுக்கிறான்னா கூடிய விரைவில் இவனை நம்ம 60 ரூபாயில் பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்குல்ல ஒரு 2-3 மாதத்தில். அதே மாதிரி எஃப்ஏசிடி அப்படின்ற பங்கு தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்த பங்கு சமீபத்தில் இறங்கிட்டான். இவனு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜம்ப் அப்படின்றது அடிச்சிருக்கான். அப்ப இந்த ஜம்ப் இவனை மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சு கொண்டு போகுதா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். தற்சமயத்துக்கு இந்த ரெண்டு பங்குகளும் நல்லா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பங்குகள் லோ லெவல்ல வந்து விழுந்திருக்கான். இது ஒரு தூங்கு மூஞ்சி ஷேர் தான் கேம்பஸ் அப்படின்றது. பட் இருந்தாலும் சமீப காலங்களில் இவன் வந்து ஒரே பார் கிரீன் பாரா இவ்வளோ பெரிய பார் அப்படின்றது வச்சது இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரே வாரத்தில் 20 ரூபா ஏறியிருக்கான். ஏங்க ஒரு வாரத்தில் 10% எல்லாம் பெரிய விஷயமான்னு கேட்டால், இந்த சாருக்கு பெரிய விஷயம். கடந்த 2 வருடங்களாகவே இவன் ஒரு கும்பா குட்டியாக தான் இருக்கான். இப்போ தான் ஒரு சின்ன யூ-டர்ன் அப்படின்றது போட்டிருக்கான். இந்த யூ-டர்ன் பெருசாக ஏற வேண்டாம். அவனுடைய போன வருஷம் ஹை 300 ரூபா வந்ததுன்னா கூட போதும். ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள ஒரு 30% பணம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த கேம்பஸ் ஆக்டிவ் இயரில். இந்த துவாரகேஷ் சுகர் பைபேக்னுடைய அப்டேட்டு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மொத்த சாரியும் தூக்கியிருப்பாங்க. உடனே நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, ஆஹா எல்லா சாரியும் பைபேக் பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது. அக்செப்டன்ஸ் ரேசியோ போக மீதி இருக்கிறத திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு உண்டான நாள் அப்படின்றது ஏப்ரல் 24. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க. இனி ஆண்டவ மேலே பாரத போட்டு, ஆண்டவா நானும் அப்படித்தான் ஒரு 50% எங்கே நான் அப்ளை பண்ண சேரை திருப்பி வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே, நான் பார்த்ததுலேயே ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ரொம்பவுமே நான் மனசு வந்து ஓகே இவன் அருமடா அப்படின்னு பாராட்டக்கூடியது ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னால ரைட்ஸு போனஸு பைபேக்கு அப்படின்ற விஷயங்கள்னால வர்ற லாபத்தை தான் நான் பார்க்குறேன். அதாவது இது வந்து ஒரு 9 தடவை நம்ம அட்டம் அடிக்கிறேன்னு வச்சிங்களேன். சம்பல் ஃபர்ட் அப்படின்ற ஒரு ஷேர் பைபேக் பண்ணான், பஜாஜ் ஆட்டோ பைபேக் பண்ணுறான், கனரா பேங்க் அப்படின்றது ஏதோ ஸ்ப்ளிட் பண்ணுறன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு, கேசவரம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மெர்ஜர் வந்துச்சு, சவுத் இண்டியன் பேங்க், சலசார், என்எல்சி இந்தியா, பர்சிஸ்டன்ட். இதில் இந்த பர்சிஸ்டன்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு கும்பா குட்டியாக இருக்கான். மொத்த கவுண்டிங் வந்து 9 ஷேர் வருது. 9 நம்பர் ஆஃப் ஷேர்ல 8 பேர் சக்சஸ் பண்ணிட்டான். இந்த பர்சிஸ்டன்ட் மட்டும்தான் கொஞ்சம் கும்பா குட்டியா இருக்கான். ஆனாலும் நியூஸ் வந்து 1 மாசம் தான் ஆச்சு, இன்னும் 2-3 மாசம் கழிச்சு லாபம் தரானா இல்லையான்னு தெரியல. பட் இந்த நியூஸ்கள்னால வந்த ஷேர்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் 10% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஸோ சம்பல் ஃபர்ட்டிங் கூட நம்ம கணக்கில் விட்டுறலாம், அதே மாதிரி இந்த பர்சிஸ்டன்ட்டிங் கூட கணக்கில் விட்டுறலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 9 தடவை அல்லது ஒரு 10 அட்டெம்ப்டுக்கு ஆல்மோஸ்ட் 7-8 அட்டெம்ப்ட் வந்து லாபம் கொடுக்கறதா இருக்கு. ஸோ நீங்களும் கார்பரேட் ஆக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அது சக்ஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் ஆர்பிஐ செபி ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் பொசிஷன்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அது 5 ஏப்ரலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஆர்பிஐ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, 100 மில்லியனுக்கு உண்டான ஃபாரின் எக்ஸ்போஷியர், அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஃபாரெக்ஸில் வந்து பொசிஷன் எடுக்கணும். அதாவது எப்படி நம்ம ஆளு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் வாங்கி வித்துட்ருக்காங்க இண்டெக்ஸை, அதே மாதிரி கரன்சி பேர்கில் நம்ம ஸ்பெகுலேட்டிவாக நிறைய பேர் வாங்கி வித்துட்ருக்காங்க. அப்படி இனிமேல் நீங்கள் வாங்கி விற்கிற மாதிரி இருந்ததுன்னா 100 மில்லியனுக்கு மேலே உங்களுடைய பொசிஷன் எங்காவது இருக்குது, அண்டர்லைனில் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் பண்ணணும். இல்லை 100 மில்லியனுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் ஜீரோ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற எஃப்எக்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, இனிமேல் நீங்கள் வந்து புதுசாக எஃப்எக்ஸ் பொசிஷன் எடுக்கணும்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி அந்த டிக்ளரேஷனை கொடுத்துட்டு அப்புறம் நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஜீரோ தான் சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆர்பிஐ அவங்களுடைய நோக்கம் என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து மேனேஜ் பண்ணணும், அதாவது அந்நிய செலவாணி வெளிநாட்டு கரன்சிகள்னால நம்மளுடைய இந்திய ரூபாய்க்கு ஆகக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத அன்வான்ட் பொசிஷன் நீ எதுக்கு எடுக்கிற,
இப்போ உங்கள்கிட்ட அண்டர்லைங்கே இல்லை, கரன்சியே இல்லை, அப்புறம் என்னதுக்கு நீ போய் கரன்சியை வாங்கி வித்துக்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில். அப்படி நம்ம வாங்கி விற்கிறனால பண்ணலாம், பட் எவ்வளோ தூரம் வரைக்கும் 100 மில்லியன் வரைக்கும் நம்ம வாங்கி விற்றுலாம், நம்மளை யார் எந்த எதுவும் பண்ண போகிறதில்ல, பட் அது டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். எது எப்படியோ இது வந்து ஆல்மோஸ்ட் 100 பேர்த்தில் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு 25 பேர் தான் இந்த பேங்க் நிஃப்டி அந்த இதுன்ட்டு. அந்த 25 பேர்த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் தான் ஃபாரெக்ஸில் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதாவது நம்மளுடைய வலைதளங்களில். என்பதில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் கமிட்மெண்ட்டோட வரணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு ஷேர் வாங்குறோமா அது நான் 10% லாபம் வந்தால் தான் கொடுப்பேன், இல்லைனா அது கடந்துட்டு போகுது, இல்லை ஒரு 100% லாபம் வரட்டும், இல்லைன்னா நான் வாழ்நாள் கூட வச்சிருப்பேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டோட வரணும், பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. அதே மாதிரி உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுதே நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம்னா அந்த ஷேர் கீழே வரும்பொழுது ஏவரேஜுக்கு நம்மகிட்ட காசு இருக்குது, அல்லது எஸ்ஐபி முறையில் ஒரு 4-5 வருஷமாக அது பணம் போடணும், சும்மா 2-3 மாதம் மட்டும் போட்டு விட்டுறக்கூடாது, அல்லது அதே மாதிரி ஒரு லாபம் வரும்பொழுது நல்ல பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும், ப்ராஃபிட் மறுபடி கீழே போக விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஷேர் பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் லாபம் பண்ணுறானா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு கமிட்மெண்ட்டோட வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இந்த டிமார்ட் அப்படின்ற ஷேரை பாருங்கள், யாராவது ஒருத்தர் கமிட்மெண்ட்டோட எடுக்கிறாங்க, இப்படி ஒரு சார்ட் பேட்டர்ன் இருக்கு. இந்த சார்ட் பேட்டர்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த லோ லெவலில் வந்து டச் பண்ணிட்டான்னா மேல் நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 365 நாள் ஆல்மோஸ்ட் 365 நாள் கழித்து இந்த உயரத்தை வந்து தொட்டுட்டான், ஆல்மோஸ்ட் 40% லாபம். ஒரு வருஷத்தில் 40% லாபம் கசக்குதா? ஸோ பணக்காரங்க வரும்போதே கமிட்மெண்ட்டோட வர்றாங்க, மிகப்பெரிய கம்பெனி முதலாளிகள்லாம் கடன் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் கடன் வாங்குறாங்க? அந்த கம்பெனி தொடர்ந்து நடத்தணும், கடன் வாங்காத மனுஷனே இல்லைங்க. கார்பரேட்டு அவன் இவன் என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு கடன் வாங்க தேவையில்லை, நம்ம கிட்ட இருக்கிற பணம் 1 லட்சம் ரூபா இருந்தாலும் அதை பிளானிங் பண்ணால் போதும். ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோமா, அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் மறுபடியும் என்னைக்கு இந்த இடத்துல 10,000 ரூபா போட்டோம், மறுபடியும் என்னைக்கு இங்கே வருதோ அப்போ தான் விற்கிறோம். அதே மாதிரி கீழே இறங்குதா, நம்ம கிட்ட தான் இன்னும் 90,000 ரூபா பிளான் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கோமே, அதில் இங்கே ஒரு 10,000 ரூபா இறக்கணும், அது மறுபடியும் 100% லாபம் கொடுத்தா தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட்ல வந்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம ஜெயிச்சிடலாம். டிமார்ட் என்ன அழிஞ்சு போற கம்பெனியா? இப்போ ஏகப்பட்ட பிரான்ச் ஓபன் பண்ணிச்சிருக்கான், எல்லா பிளாஸ்டிக் டப்பா தூக்கி குப்பையில போட்டு அவன் மூடிட்டு போயிட போறானா? கிடையாது. பாருங்க 40% சம்பாதிச்சு கொடுத்துட்டான். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணது பாட்டுருந்தேன், சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் டெக் மஹிந்திராவெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐடி மறுபடியும் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, ரஜினிகாந்தி கிட்ட இப்போ 400 கோடி சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. எல்லாரும் நேராக போய் அந்த 400 கோடி பார்க்கறத விட அவர் 1970 ஃபிலிம் இன்ஸ்டியூட் ட்ரைனிங்காக நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே போய் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஆல்மோஸ்ட் 40-50 வருஷத்தை செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ 400 கோடி அவர்கிட்ட பணம் அப்படின்றது இருக்கு. இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் அந்த 400 கோடியை அசால்ட்டாக எடுத்துக்க முடியும். அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? மீறி போனால் ஒரு 10,000-20,000 செலவு பண்ணியிருப்பாரோ அந்த காலத்திலே. 1970 அவர் ரீலோகேட் ஆயிருக்கணும், புதுசாக வீடு பார்த்துருக்கணும், அந்த படிப்புக்கு செலவு பண்ணியிருக்கணும், கான்டாக்ட் பிடிக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணியிருந்தா அதே பணம் இப்போ நம்ம கிட்ட 400 கோடி வராதுன்னு என்ன நிச்சயம்? இங்கே பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். 10,000 ரூபா விப்ரோ ஷேர்ல 1980 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இப்போ அதுவும் 545 கோடி தான். ஸோ நாமளும் ஒரு ரஜினிகாந்த் ஆக முடியும் எப்போ? 40-50 வருஷம் கழிச்சு. ஏதாவது ஒரு நல்ல ஷேரை பார்த்து, இப்போ பவர் செக்டர்லாம் இருக்கு, பவர் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா? கோல் இல்லைனாலும் கடைசியில் ரினியூவபிள் எனர்ஜியில் ஏதாவது கொண்டு வர பார்ப்பாங்க, எப்படியாவது ஒரு வகையில் பார்ப்பாங்க. ஸோ பவர் செக்டரில் இப்போவே சமீபத்தில் 100 ரூபாய்க்கு இருந்த டாடா பவர்லாம் 500 ரூபா ஒருத்தம் போகிறான், அதானி பவரும் எப்படியோ அப்படி இப்படின்ட்டு வந்துட்டான். இது மாதிரி இந்த பங்கல் எதிர்காலத்தில் 5,000 போகிறான், 10,000 போகிறான்னா நம்மளும் ஒரு ரஜினிகாந்த் தான், 40 வருஷம் வச்சுருக்கானா? ஆமா, அப்புறம் சும்மா வருவாளா சுகுமாரி? நண்பர்கள், எங்க பாத்தீங்களா, இந்த சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், நேத்து தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சு அப்படின்னு சொன்னோம், அவன் இன்னைக்கு 10% ஏறிட்டான். ஒரு சாதா ஷேர் ஆகிட்டா அவனுடைய அப்பர் பிராண்டை வந்து தொட்டுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தா. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது, 160 ரூபாயில இருந்து டபக்குன 190 ரூபா வரைக்கும் வந்துட்டா. அது எதுக்கு இந்த சின்ன கேப், அந்த 10 ரூபாய் அவன் ஏறி இருந்திருக்கலாம். ஐபிஓக்கள் ஒன்றும் சுவாரஸ்யமே எது இல்லைங்க நண்பர்களே. எஃப்ஐஎஸ் வந்து நேற்று செல் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ டிஐஸ் மொத்தமாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய இந்தியக்காரங்க தான் இனிமேல் எதிர்காலத்தில் ஷேருடைய விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. நம்ம பணத்தை போட்டு தான் ஏற்றுவோம், அதே மாதிரி நம்மளுடைய பணத்தை செல்லிங் பண்ணி தான் கீழே இறக்கிடுவோம் ஒரு ஷேரை அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர்னுடைய விலையை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். என்ன என்று தனியும் இந்த தாகம் அப்படின்ற மாதிரி பாவம் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் தான் அவங்களுடைய விலையை இன்னுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இதே கார்பரேட் கம்பெனிக்காரன் விவசாயம் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியே வாங்க முடியுமா? இப்போ ஆளுக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா இருக்கிறதுனால ஆளுக்கு பிச்சு பிச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கார்பரேட் கம்பெனிக்கார ஒரு 500 ஏக்கரா 1000 ஏக்கரான்னு அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனே விவசாயம் பண்ணி கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சா நம்ம போய் பேரம் பேசி வாங்க முடியுமா? அவன் 100 ரூபா சொன்னாலும் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தான். பட் எனிவே அந்த கொடுமை இனிமேல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸ் வித்துட்டு வித்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம ராஜாங்க மட்டும்தான்.
ஆஹா நியூஸ் வந்து ஒரு ஷேர் ஏறணும் அப்படின்னா இப்படித்தாங்க இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஷேர்னுடைய நியூஸ் வந்ததுனாலும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு 10% ஏறுவான்னு எதிர்பார்ப்போம். இந்த கேஎஸ்சி இன்டர்நேஷனல் இன்னைக்கு 11% ஏறியிருக்கான். என்ன காரணம்னா அவனுக்கு ஒரு புதுசா ஒரு 816 கோடிக்கு ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற நியூஸ் வந்தது. இந்த குபிட் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவன் டோட்டலா ஸ்பிளிட் ஆகி 2000 ரேஞ்சில் இருந்தான், இப்ப 117 ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஐ மீன் 123 ரூபா 117 ரூபாய்ன்றது நேற்று க்ளோஸ். இனிமே இந்த ஷேர் 60 ரூபா வந்தாலும் லாபம் தான், மறுபடியும் இங்கிருந்து 200 ரூபா போனாலும் லாபம் தான். இந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன்னா 60 ரூபா வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ மறுபடியும் என்ன ஆகும், இந்த ஷேர்ல டிமாண்ட் அப்படின்றது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியதுன்னு எனக்கு சந்தோஷம், ரொம்ப நன்றி, வணக்கம்.